சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சொல்லுங்க. இந்த அப்டேட் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வெந்து தணிந்தது காடு பத்தி லைட்டா கொஞ்சம் சொன்னீங்கன்னா. என் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி என்ன மாதிரி பசங்கள்லாம் இன்ஜினியரிங் டிகிரி வாங்கினதுக்கும் நிறைய தரமான படங்கள் திரைக்கு வந்ததற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களையும் அடைக்கிறோம் இந்த இடத்தில். நல்ல ஒரு கைத்தட்டல் ஃபார் ஐசரி கணேஷ் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க எல்லாருக்கும் தெரியும், எல்கேஜி அந்த படத்தை நான் தான் தயாரித்தேன். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படம் எல்கேஜி. அதுக்கு அடுத்த படம் எல்லாமே எனக்கு ஹிட்டு, எல்லாமே எனக்கு ப்ராஃபிட் தான். மூக்குத்தி அம்மன் பெரிய ப்ராஃபிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். ஸோ என்னுடைய படங்களெல்லாம் போனிஜி தான் ஹிந்தி ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இன்னும் மூக்குத்தி அம்மன் மட்டும் வாங்கலை, அதையும் அவர்கிட்ட இப்போ சொல்லிடலாம். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். சொல்லுங்க. இந்த அப்டேட் உங்ககிட்ட தான் கேட்க முடியும். வெந்து தணிந்தது காடு பற்றி லைட்டாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா. சிம்பு, ஏஆர் ரஹ்மான், கௌதம் மேனன் வச்சு படம் பண்ணியிருக்கோம். அது ஆகஸ்டில் கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், வேர் வெயிட்டிங். தேங்க்யூ.